ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சாம்பிளில் இன்னொரு க்வெஷ்சன் எக்ஸ்ட்ரா வந்தால் எப்படி இருக்கும்? அதாவது இங்கே பாருங்கள், சேம் க்வெஷ்சன் தான். ஃபார் கரஸ்பாண்டிங் ப்ராபிலிட்டி கிவன் அ சாம்பிள், அதாவது இதை கண்டுபிடிச்சிட்டு ஆல்ரெடி ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கான். சப்போஸ் இதே சாம்பிள் வேறையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு க்வெஷ்சன் இருக்குது, இது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சது தான், ஃபஸ்ட்டு வந்து எரர் கண்டுபிடிப்போம். எரர் கண்டுபிடிக்க ஸ்டாண்டர்ட் டிவிஷன் டிவைடட் பை ரூட் ஆஃப் என். எரர் இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 17.2 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை ரூட் ஆஃப் சாம்பிள் ஆஃப் 25. ஸோ ரூட் ஆஃப் 25, ஆன்சர் 3.44 வந்துருச்சு. செகண்ட், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தட் இஸ் எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எக்ஸ். இதுக்கு வந்து என்னென்னா 92 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் மைனஸ், தட் இஸ் மீன் 98.6 டிவைடட் பை 3.44. அதே இது 102 மைனஸ் 98.6 டிவைடட் பை 3.44. இந்த வீடியோ இது புரியலன்னு நினைக்கிறவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதில் வந்து கிளியராக இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இதோட ஆன்சர்ஸ் வந்துடும். இதுக்கப்புறம் தேர்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நெகட்டிவ் சைனை இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ இக்னோர் நெகட்டிவ் சைன்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் ரெண்டு ஆன்சர் வந்துருச்சு. ரவுண்ட் ஆஃப் 2, ரெண்டு டிஜிட் மட்டும் நமக்கு போதும். ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி டேபிள் போங்க. இங்கே 1.9, அதாவது இந்த சைட் லெஃப்ட் சைடில் வந்து 1.9 பாருங்கள், மேலே வந்து இங்கே 0.02 வருது. ஸோ 0.02 இது ரெண்டுக்கும் சென்ட்ராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுக்கும் எவ்வளோ வருதோ அந்த ஆன்சர் 0.4726. இது ரொம்ப சிம்பிள் தான் அந்த டேபிளில் பார்க்குறது. ஸோ 0.4726 ப்ளஸ் 0.99க்கு வந்து இங்கே 0.9, இங்கே மேலே 0.09 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும், 0.81115. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இது வந்து 81%னு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சாம்பிள் மட்டும் மாற்றினா என்ன ஆகும்? ஸோ இதே இதில் எண்ணுக்கு மட்டும் 36 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது 17.2 டிவைடட் பை ரூட் ஆஃப் 36, நமக்கு ஆன்சர் 2.87 வந்துருச்சு. ஸோ இப்போ இதே இதுதான் 92க்கும் 102க்கும் நடுவில். ஸோ 92 மைனஸ் எக்ஸ்பயர் எவ்வளோ, எக்ஸ்பயர் வந்து 92 மைனஸ் மியூ வந்து 98.6 அவங்க கொடுத்துருக்கிறது, டிவைடட் பை லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச 2.87. ஸோ இங்கே இதோட எரரை இங்கே போடுறோம், இதுக்கு எரர் தனியாக கண்டுபிடிச்சி அதை போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். மீன் மட்டும் பண்ணிவிட்டு மீதி அடுத்த ஸ்டெப்லாம் அதே தான். ஸோ இங்கேயும் 102 மைனஸ் 98.6 டிவைடட் பை இந்த 2.87, இந்த ரெண்டுக்கும் ஆன்சர் வரும். இதில் இக்னோர் நெகட்டிவ் சைன்ஸ். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் டூ வேல்யூஸ் போட்டு 2.30, இது 1.18, இது ப்ராபபிலிட்டி டேபிளில் கண்டுபிடிங்க, அதோட ஆன்சரை ப்ளஸ் பண்ணி போடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சப்போஸ் சாம்பிள் மாற்றி கொடுத்தாங்கன்னா அந்த சாம்பிள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸை போடுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ உங்களுக்கு சாம்பிளிங் மெத்தட் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.